டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். யூசிடிஆர்பி இங்கிலீஷ் ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ரிவிஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஒரு மாடல் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாருனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட் அவங்களுக்கு மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம அகாடமியில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து மெஸ்மரைஸ் அகாடமி இந்த ஆப் வழியாக தான் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து மூணு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாடல் டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் என்னென்ன அப்படின்றதையும், ஸோ நம்ம அதை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க யாரும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கேயே ஃப்ரீயாகவே ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து நீங்கள் யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம். புதுசாக யாருனாச்சும் வந்து நான் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மாடல் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அப்புறம் ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த மூணு யூனிட்டை மட்டும் நீங்கள் தரவாக ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். இதில் 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு யூனிட்லேருந்து மட்டும் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த 150 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு யூனிட்லேருந்து நம்ம வந்து எடுத்துருப்போம் க்வெஸ்சன்ஸு. இந்த 30 மார்க் என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் எக்ஸாமே நடக்குமே. ஸோ 30 மார்க் 30 க்வெஸ்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லைவ் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் இது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி யூஜிடிஆர்பி பேட்சில் இருக்கிறவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கேயே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒன்லி நான் மாடல் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஸோ இந்த ப்ராசஸ். ரெண்டாவது டெஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2, அப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ அடுத்து இருக்கிற மூணு யூனிட், ஸோ இந்த மூணு யூனிட்டுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு சேம் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சேம் பேட்டர்ன் தான், 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும், ஒரு 30 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 180 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுப்போம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3, மாடல் டெஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 யூனிட். ஸோ இந்த 20th சென்ச்சுரி, அப்புறம் லிங்குஸ்டிக்கு, அப்புறம் கிரிட்டிசிசம், உமன் லிட்ரேச்சர். ஸோ இந்த 4 யூனிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், 150 மார்க் இங்கிலீஷ்லையும், 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 க்வெஸ்சன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்றும், மொத்தம் 180 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் யாருன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஸ்மரைஸ் அகாடமி, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர், ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி ஒரு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும், மெஸ்மரைஸ் அகாடமி. ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஸோ இங்கே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கே நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே நானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கைட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஸோ இந்த மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இதுக்கான பேட்ச் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 333, ஸோ 333 ரூபா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 180 மார்க் அப்படின்ற மாதிரி 540 MCQs. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த ஃபீஸை வந்து நீங்கள் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஆப் வழியாகவும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இதில் கூகுள் பே, இல்லை பேடிஎம், இல்லை ஃபோன்பே, இல்லை எனி யூபிஐ ஐடி. ஸோ இது மூலயமா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர்,
ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா ஸோ நானே உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் டெஸ்ட்டு எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எப்படி பார்க்கணும், அதில் வந்து உங்களுடைய கொஷினில் எது எதுலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, எது எதுலாம் ரைட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணணும், ஸோ எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுப்பேன். இது வந்து மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்ட் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஆப் வழியாக. அடுத்தது 17ஆம் தேதி, ஸோ அடுத்த சண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட் 2 வந்து அப்டேட் ஆகும். மாடல் டெஸ்ட் 3 வந்து பார்த்தோன்னா 24ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ 3 மாடல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்துக்குள்ளவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு சில நேரம் ரிவிஷன் பண்ணணும் இல்லை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 7ஆம் தேதி தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாடல் டெஸ்ட்டை திருப்பி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி எத்தனை தடவை வேணாலும் ஸோ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். சப்போஸ் இந்த 333 பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த யூஜிடிஆர்பி எனக்கு மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சி போய் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் அட்டன் பண்ணணும், யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்குனே ஒரு பேட்ச் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம், 1100 ரூபாயில் ஒரு பேட்ச். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து யூனிட் வைஸாக இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 3 டெஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 1100 வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே 333 நீங்கள் பே பண்ணதால் ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 800 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும், ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு சப்போஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நான் வந்து ஃபுல் டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் பேட்சில் வந்து பார்த்தோன்னா நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் 800 மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் பேட்சில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ இது வந்து ஒன்லி மாடல் டெஸ்ட். இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் டெஸ்ட்டை நம்மளால் அட்டன் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் டெஸ்ட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். இட் இஸ் பெஸ்ட் வே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க உங்களுக்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்னா ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ கேன் ரிசீவ் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ ஸோ அந்த வே ஆஃப் மெத்தடை படிங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் கிட்டே இருக்குது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.